அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது முடி உதிர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய இளம் பெண்கள் எல்லாருக்குமே முடி உதிர்தல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க, சங்க காலத்தில் இருந்தே பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னாலே வந்து அவங்களுடைய கூந்தலை வச்சு தான் வர்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய அழகுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முடியை எப்படி நம்ம பாதுகாக்கணும், எப்படி அந்த முடி உதிர்தலை நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா ஹார்மோன்கள் காரணமாகத்தான் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு முடி உதிர்தல்ங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இரத்த சோகை. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின், இரும்புச்சத்து குறைபாடுனால முடி உதிர்தல் அதிகமாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மன அழுத்தம். ஏன்னா இன்னைக்கு மன அழுத்தம் இல்லாதவங்களே கிடையாது. ஏன்னா பகல் ஃபுல்லாக நம்ம வந்து வேலை பார்க்குறோம், நைட் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து மாறி மாறி ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு முடி உதிர்தல் கண்டிப்பாக இருக்குது. சின்ன குழந்தைகளில் இருந்தே வந்து படிப்புங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு மன அழுத்தத்தை குடிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனால் முடி உதிர்தல் அதிகமாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. நம்ம உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, கால்சியம், இந்த மாதிரியான கனிம பொருள்களுடைய சத்து குறைபாடு காரணமாகவும் முடி உதிர்தல் இருக்குது. அடுத்து டேண்ட்ரஃப். இன்றைக்கி டேண்ட்ரஃப்ங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்களே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பொடுகுத்தொல்லை முடி உதிர்தலுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மெடிசன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு மூட்டு வலி இருக்குது, ஒரு வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் முடி உதிர்தல் அதிகமாக பார்க்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நம்ம சொல்கிறது ஹார்மோன்கள் தான். தைராய்டு ஹார்மோனோடைய குறைபாடில் முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். அடுத்து பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி சம்மந்தமான ஹார்மோன்கள் பிரச்சனையில் ஆண்ட்ரோஜெனிக் அலபீஷியா, அதாவது முன் வழுக்கை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான முடி உதிர்தல் எல்லாமே நம்மளுக்கு பல வகையாக சொல்லப்படுது. ஸோ எதனால் நமக்கு முடி உதிர்தல், எதர் அனீமியாவா, இல்லை நமக்கு ஏதாவது சத்து குறைபாடா, இல்லை மன அழுத்தம் காரணமாக இருக்கா, இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஏதாவது காரணமாக இருக்கா, இல்லை ஹார்மோன்களுடைய காரணமாக, இந்த ஐந்து காரணங்கள் தான் முடி உதிர்தலுக்கு இன்றைக்கி அடிப்படையாக இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய காரணங்களாக இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னா, முடியை பராமரிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம போட்டு இழுத்து அதை வந்து டைம் கொடுக்காமல் வேகமேகமாக சீவுறவங்களுக்கு கண்டிப்பாக முடி உதிர்தல் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் அண்ட் ஹேர் ஆயில்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஹேர் ஆயில் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்லேயே காய்ச்சி யூஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் இருக்குது. இதில் சித்த மருத்துவத்தில் இந்த ஹேர் ஆயில் காய்ச்சுறதே நிறைய பக்குவங்கள் இருக்குது. மெழுகு பதம், அடுத்து கடுகு பதம், கடுகு முறிவு பதம், இந்த மாதிரி நிறைய பதங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பதம் மாறும் பொழுது முடி உதிர்தல் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து மெழுகு பதத்தில் தான் வந்து முடிக்கான தைலங்கள் வந்து காய்ச்சப்படும். இந்த மாதிரி பதம் மாறி போகும் பொழுது அந்த முடி உதிர்தல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில்ஸ் தகுந்த முறையில் காய்ச்சப்படலைன்னா கண்டிப்பாக முடி உதிர்தல் இருக்கும். அடுத்து நிறைய பேர் இன்றைக்கி ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம முடியினுடைய தன்மையை மாற்றிடுது, இயற்கையான தன்மையை மாற்றி அதனோட டெக்ஸ்சரை மாற்றி சீக்கிரம் அது உடஞ்சி உதிர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணும் பொழுதே நிச்சயமாக நம்ம முடி உதிர்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து நம்மளால நிவர்த்தி பண்ண முடியும். அப்படி இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த பிசிஓஎஸ் சம்மந்தமான முடி உதிர்தல் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினைப்பை நீர்க்கட்டியில் முடி உதிர்தல் பேசிக்காக வரத்துக்கான காரணமே மன உளைச்சல் தான். ஏன்னா எனக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கு, எனக்கு முடி ரொம்ப கொட்டுது, எனக்கு ஃபேஸில் ஹேர்ஸ் நிறையா வருது, எனக்கு வெயிட் ரொம்ப போட்டுருச்சு, இதுவே ஒரு கவலையாக மாறிடுது. ஸோ பிசிஓஎஸ்னால ஸ்ட்ரெஸ் வந்துச்சா, இல்லை ஸ்ட்ரெஸ்னால தான் பிசிஓஎஸ் வந்துச்சாங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய முடி உதிர்தலை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாதிக்காய்.
இந்த ஜாதிக்காய் பொடியா வாங்காதீங்க. என்ன காரணம்னா அதுக்குள்ள வந்து குட்டி குட்டியா புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜாதிக்காய் நாட்டு மந்து கடைகளில் வாங்கி நீங்களே ஒன்று ரெண்டாக தட்டி அதை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் பாலில் ரெண்டு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி போட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க. அதை பயன்படுத்தும் பொழுது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம், உங்களுடைய மனம் காமாக இருக்கும், உங்கள் மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும், அப்போ உடல் குளிர்ச்சியாகி ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம மூணு விதமான கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்பொழுது இயற்கையான கண்டிஷ்னர்ஸ், இதை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஹேர் உடஞ்சி கொட்டுறது, பாதியிலேயே கட்டாயி விழுறது, வேரோடு கொட்டுறது, அடுத்து ஹேர் கலர் மாறுறது, ஹேருடைய தன்மை மாறுறது, டெக்ஸ்சர் மாறுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இயற்கையான மூணு கண்டிஷ்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெந்தயம். வெந்தயத்தை ஊற வச்சு அதனோட தண்ணியை மட்டும் எடுத்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து அந்த தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம். இது வந்து நல்ல முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும், குளிர்ச்சியையும் கொடுக்கும், முடி உதிர்தலை தடுக்கும். அடுத்து செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையுடைய சாறு, அதை அரைச்சி எடுத்தோம்னாலே ஒரு கொழகொழப்பான ஒரு திரவம் கிடைக்கும். இந்த சாறை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு தலை குளித்ததுக்கப்புறம் ஹேருடைய லென்த் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுவும் பெஸ்ட் கண்டிஷ்னராக இருக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு தலையில் நிறையா பெயின் தொல்லை இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிறவங்க வேப்பிலை, அதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த சாரை எடுத்துக்கிட்டு அந்த சாரை தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மூணு கண்டிஷ்னருமே எல்லா வகையான உடலினருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும், எல்லா முடி வகைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஜாதிக்காய் பொடியும் நான் சொன்ன இந்த மூணு கண்டிஷ்னரையும் ஏதாவது ஒன்று மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய முடி உறுதுதல் கட்டுப்பாட்டுக்கு வரும். நல்ல கார்கூழுந்தல் சங்க இலக்கியத்தில் சொன்ன மாதிரியே நமக்கு வளரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.